என்ன கிருஷ், வாச காதலிய கூட்டிட்டு ஹனிமூன் போயிருக்கியா? நான் ஒருத்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னோட மட்டும்தான் ஹனிமூன். அவ கூட நடக்க போறது ஹனிமூன் இல்ல, சனிமூன். வர, நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை தேடி வந்து பிரிப்பேன். அவளும் கிட்ட இருந்து நான் நிரந்தரமா பிரிப்பண்டா. கீர்த்தி வா வந்து சாப்பிடு. அவளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வைமா. அவன் போனா போகட்டும், விடுமா. உனக்கு அற்புதமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குமா. என்னமா தேடிட்டு இருக்க? என்னோட கார் சாவிங்க. நான் தான் உன் கார் எடுத்துட்டு வெளியில போயிருந்தேன். கார் சாவி அந்த டேபிள் மேல இருக்கு, போய் எடுத்துக்கோ. கீர்த்தி சாவி அப்புறம் எடுத்துக்கலாமா, முதல்ல வந்து சாப்பிடுமா. கீர்த்தி எங்கடி போற? நான் கேட்டுகிட்டே இருக்க, நீ சொல்லாம போய்கிட்டே இருக்க. ஏய் எங்கடி போற? போயிட்டு வந்து சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க இவ மனச மாறிட்டான்னு நினைச்சேன். இவ மாற மாட்டாங்க. நாம தான் இதுக்கு மாத்தி ஏற்பாடு பண்ணணும். பண்றேன் ஜானகி, பண்றேன். சொல்லுங்க சார். டாரிஃப் கொடுங்க. ராம், நீங்க எதுக்கு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ரூம் புக் பண்ணலாம்ன்றதுக்காக பாத்துட்டு இருக்கேன். ரூம் தான் பேங்க் மேனேஜர் போட்டாருன்னு முரளி அண்ணன் சொன்னாரு. அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வராதுல்ல? ஓ, உனக்கு அந்த குழப்பமா? ஆமா. வெண்மதி, அந்த ஹோட்டல்ல கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே தங்கி இருப்பாங்க. ஒரே கிரவுடா இருக்கும். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்கள வர இருப்பாங்களா, வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்களோட பேசிட்டு இருந்தேன்னா நீ லோன்லியா ஃபீல் பண்ணுவல்ல? அதனாலதான் நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க இந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கலான்றதுக்காக தான் யோசிச்சு இந்த முடிவெடுத்தேன். எதுக்குங்க வீண் செலவு? அங்கேயே தங்கிட்டா நமக்கு செலவு மிச்சம் இல்ல. எனக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியமே தவிர செலவு பத்தி எந்த கவலையும் இல்லை. வெண்மதி, நான் உன் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ராம், ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கே. இது ரிசார்ட், இங்க இப்படிதான் இருக்கும். கல்யாணத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க, எங்க தான் போயிருக்காங்கன்னு தெரியலையே. இங்க இருக்கிற எல்லா ஹோட்டலையும் தேடி பார்த்தாச்சு. மேனேஜர் போட்டு கொடுத்த ரூமையும் வேண்டாம்னு கேன்சல் பண்ணிருக்கான். என்ன திட்டத்தோட வந்திருக்கான்னு தெரியலையே.
இது கிரஷோட பைக் தானே இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கீங்களா என்னமோ பிளான் போட்டுருக்கீங்க இது நிச்சயமா கிரஷோட திட்டமா இருக்காது அவனுக்கு இந்த மாதிரி கிரிமினலா யோசிக்க தெரியாதே எல்லாம் அவளோட ஐடியாவா தான் இருக்கும் ஊரெல்லாம் சுத்திட்டு இப்பதான் வந்திருக்கீங்களா ஒரு டீலக்ஸ் டபுள் பெட்ரூம் கொடுங்க எத்தனை நாள் ஸ்டே சார் 24 ஹவர்ஸ் செக் அவுட் தானே ஆமா சார் நாளைக்கு ஈவினிங் நாங்க வெக்கேட் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்றேன் கல்யாணம் காலையிலேயே முடிஞ்சிரும் இவன் ஈவினிங் செக் அவுட் பண்றானா அவ கூட கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் கூடவே நானும் இல்ல இருப்பேன் எப்படி நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன்டா சார் நீங்க எத்தனை நாள் தங்குறதா இருந்தாலும் ஒன் டே பேமெண்ட் அட்வான்ஸ் பண்ணிடணும் ஆ தட்ஸ் ஓகே ஓகே சார் ஒரு நாள் தங்குறதுக்கு இவ்ளோ பணமா சார் எனக்கு சி ஃபேசிங் ரூம் வேணும் ஷா சார் என்னோட காப்பி வேணா சார் ரூம் நம்பர் 219 தேர்ட் ஃப்ளோர் சார் ஓகே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கனா ரூம் பாய் வந்துருவா இல்ல வேணா லக்கேஜ் கம்மி தான் நாங்களே பாத்துக்கோம் லிஃப்ட் எங்க இருக்கு ரைட்ல சார் தேங்க் யூ எஸ் மேடம் எனக்கு டபுள் பெட்ரூம் வேணும் ஒரு நாள் ஸ்டே போதும் என்ன மாதிரி ரூம் பாக்குறீங்க டீலக்ஸா எக்ஸிகியூட்டிவா சூட் ரூமா மேம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இப்ப போனாங்கல்ல அவங்க ரூம்க்கு எதிரில இருக்கிற மாதிரி கொடுங்க நானும் அவங்களோட தான் வந்திருக்கேன் அப்பப்ப பார்த்து பேச வசதியா இருக்கும்ல இருக்கா இல்லையா அத சொல்லுங்க இருக்கு மேம் ஆனா ஆல்ரெடி அந்த ரூமை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஐ नीड தட் ரூம் அட் எனி காஸ்ட் இல்லனா அவங்க போட்ட ரூமையும் கேன்சல் பண்ணிடுங்க நாங்க வேற ஹோட்டல் பாத்துக்குறோம் மேம் 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 அவசரப்படாதீங்க நான் உங்களுக்கு அதுவே ஒதுக்கிடுறேன் அவங்க வந்தாங்கனா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறேன் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுங்க மேம் பென் கீ கொடுங்க இந்தாங்க மேம் குயிக் மேம் थैंक यू சிவியூ ரூம் நவே எப்பயுமே ஒரு பியூட்டி தான் கடலை பார்த்துட்டே இருக்கலாம் நான் இங்கே எப்போ ரூம் போட்டாலும் சிவி ரூம் தான் போடுவேன் அப்பெல்லாம் நான் உன் கூட இருந்திருக்கேன்டா சிவியூ மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்க கூட வந்த நானும் நம்ம காதலும் உனக்கு மறந்து போச்சுல ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எது? நம்ம ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல வந்து தங்குறது.
ஏ சின்ன வயசுல நம்ம காட்டு புள்ளையார் கோயில்ல போய் இருந்திருக்கோம். உங்க வீட்ல வந்து நான் தங்கி இருந்திருக்கேன். அது சின்ன வயசுல தானே. பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்பதானே வரோம். சின்ன வயசு வேற பெரிய வயசு வேறயா? எல்லாம் ஒண்ணுதான். தெரியாதவங்க பக்கத்துல நிக்கறப்போ இப்பதான் முத முறை இப்பதான் இரண்டாவது முறைனு பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சவங்க முன்னாடியே பேசுனே முன்ன பின்ன தெரியாதவங்க முன்னாடி தான பேசுனே அவங்க என்ன நம்ம கூடவே இருக்க போறாங்களா என்ன இருக்கங்களோ இல்லையோ எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் புரியாது என்ன சங்கடம்னு சொல்லு சொன்னா நான் புரிஞ்சுக்க போறேன் அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது அதெல்லாம் பெண்களோட சங்கடம் என்னமோ சொல்ற சரி வா போலாம் வா இருந்தா வா ப்ளீஸ் கம் இன் எனக்கு ஏதோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு வெண்மதி எதுக்கு அப்படி இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரியே எனக்கு தெரியல எனக்கும் அப்படி தான் தெரியுது கல்யாண வீட்டுக்காரங்க போட்டு கொடுத்த ரூம்ல தங்காம தண்டத்துக்கு செலவு பண்ணி நாம ரூம் போட்டுக்கறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீ வேற ஒரு அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்க நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தோன்றிறதுக்கு பதிலா நமக்கே கல்யாணம் ஆகி வந்திருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்ல வந்தேன் தோணும் தோணும் டபுள் பெட்ரூம் தானே போட்டீங்க இங்க பார்த்தா ஒரு பெட் தான் இருக்கு இது ரெண்டு பேர் படுக்குற பெட் தான் ஒரே பெட்ல ரெண்டு பேரா ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது தனி தனி பெட் இருக்கிற ரூமா பார்த்து கேளுங்க வாங்க நம்ம போலாம் போல வாங்க ஏய் வெண்மதி என்ன பண்ற நீ வாங்க போலாம் ஏய் இல்ல இல்ல என்ன பண்ற நீ இரு சொல்றது கேளு வெண்மதி அப்படி எல்லாம் பண்ண முடியாது வெண்மதி நான் சொல்றது கேளு நான் சொல்றது கேளு இங்க வா இங்க அந்த மாதிரி பெட் இருக்க ரூம் எல்லாம் கிடைக்காது கேட்டா ரெண்டு ரூம் தான் கொடுப்பாங்க ரெண்டு ரூமா ஒரு ரூமுக்கே காசு வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா ரெண்டு ரூம்னு சொல்றீங்க என்ன நீ ரெண்டு பெட் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ரெண்டு பேரும் எப்படிங்க இப்படி ரெண்டு பேரும் எப்படி இப்படியா இது தப்பு இல்லங்களா ஐயய்யே வா உக்காரு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு இங்க குடுத்தனமா நடத்த போறோம் ஒரு நைட் இங்க நம்ம தங்க போறோம் அவ்வளவுதானே என்ன லுக் எல்லாம் சேஞ்ச் ஆகுது ஒரு ராத்திரியா இருந்தாலும் ஒண்ணா எப்படி ராம் எனக்கு இது சரியா படல எவ்ளோ விஷயத்துல நீ அட்வான்ஸா யோசிக்கிற ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஏன் இப்படி நீ அடம் பிடிக்கிற வெரி பேட் வெண்மதி லிஃப்ட்ல வரப்ப நீ தானே சொன்ன சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா தூங்கி இருக்கோம் முன்ன இப்போ மட்டும் என்னவா அது சின்ன வயசு அதுக்காக
இப்போ எப்படி ராம்? இரு இரு நீ ரொம்ப திங்க் பண்ணாத. ஏதா யோசிக்கிறேன். உனக்கு என்ன? ஒரே பெட்ல ஒண்ணா தூங்க கூடாது. அவ்ளோதானே? நீ பேசாம பெட்ல படுத்துக்கோ. நான் கீழ படுத்துக்கறேன். ஓ ஆ நீ தரையில படுத்தா நானும் தரையில தான் படுப்பேன். நீ பெட்டுக்கு அந்த பக்கம் நான் இந்த பக்கம். அப்புறம் எதுக்கு பெட் ராம்? உன்னை தரையில படுக்க வைக்கவா நான் ரூம் போட்டேன். அதுவே வேஸ்ட் ஆகுறப்போ பெட்டை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? மனசு மாறுவாளா? ரொம்ப டீப்பா யோசிக்கறாளே ராம். ஒன்னு பண்ணலாமா? என்ன? நம்ம ரெண்டு பேருமே பெட்லயே படுத்துப்போம். ரியலி? இத நான் அப்பறந்தே சொல்லிட்டு இருக்கேன். இருங்க ராம், நான் முழுசா சொல்லிடுறேன். நான் இந்த ஓரம், நீங்க அந்த ஓரம். நமக்கு நடுவுல ரெண்டு தலகாணிய போட்டுப்போம். இதுக்கு தரையிலேயே தனித்தனியா படுத்துக்கலாம். என்ன என்ன சொன்னீங்க? அப்பப்ப அது ஒண்ணு இல்ல, எனக்கு தூக்கத்துல கட்டி பிடிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்ல வந்தேன். தலகாணிய தாண்டி நீங்க எப்படி கட்டி பிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுனா வேணும்னா தலகாணிய கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. என் மேல கை பட்டுச்சு அப்படியே கைய பிடிச்சு மடக்குன்னு ஓடிச்சிருவேன். அடி பாவி, கட்டிக்க போறவன பேசுற பேச்சா இது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன், இப்போ உடப்பேன் தான். அப்படியா? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அது வரைக்கும் காத்துருங்க. ஐயோ வெண்மதி, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல அந்த தலகாணி வேணுமா? அப்போ திருட்டு எண்ணத்தோட தான் என்னங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதானே? புரியாத மாயம் செய்கிறார் உன்னை.